வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ். இந்தியன் சினிமாவில் முக்கியமான நடிகர்களில் ஒருத்தர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஸோ அதை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கமலை பற்றியும் வீடியோ போடுறீங்க, ரஜினியை பற்றியும் வீடியோ போடுறீங்க. அப்போ நீங்கள் யார் ஃபேன்னு கேட்டிங்கன்னா, நான் தீவிரமான விக்ரம் ஃபேன், அதுவும் போக பயங்கரமான சினிமா ரசிகனும் கூட. சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர முதல் பேர் ரஜினி. ஆனால் இவருடைய நிஜ பேர் சிவாஜி ராவ் கேக்வாட். இந்த பேரை நீங்கள் கேள்வி கூட பட்டது இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காமல் அதை பதிவு பண்ணுங்கள். இவர் ஆரம்பத்தில் பஸ் கண்டக்டராக இருந்து மெல்ல மெல்ல சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சு இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இருந்த முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, ரஜினி நடித்த முக்காவாசி படங்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தான் தேடி கொடுக்க ஆரம்பிச்சது. இதனால தமிழ் ரசிகர்கள் மனசுல நிரந்தர இடத்தை பிடிச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார். உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துல 50 படம் நடிக்கிறாரு அப்படின்னா அதுல 5% மட்டும்தான் அவருக்கு தோல்வியை கொடுக்கும், மீதி 95% அவருக்கு நல்ல வெற்றி தான் தேடி கொடுக்க ஆரம்பிச்சது. இவரோட பிறந்த தேதி கூட ஒரு விதத்துல ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் தேதி டிசம்பர் மாசத்துல பிறந்திருக்காரு. இப்போ இருந்து சரியா 8 வருஷத்துக்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டுல இவர் பிறந்த நாள் வந்த தேதியை எல்லாருமே ஆரவாரமா கொண்டாடினாங்க. ஏன்னா யாருக்குமே அமையாத ஒரு விதத்துல ரொம்ப ஸ்பெஷலாகவே இவர் பிறந்தநாள் அமைஞ்சது. 2012ஆம் ஆண்டு இவர் பிறந்தநாள் எப்படி அமைஞ்சது அப்படின்னா, 12 12 12 இந்த 3 12 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 36 வரும். இந்த 36 அப்போ 2012 வரைக்கும் இவர் சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சு 36 வருஷம் ஆகுதுங்கிறத குறிச்சது. அதே மாதிரி இந்த 36 திருப்பி போட்டோம் அப்படின்னா 63. 2012 தான் இவரோட வயசு 63 தான் இருந்திருக்கு. இது உண்மையிலே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். 90களில் இருந்த ரஜினியோட ரேஞ்சே வேற. அவருடைய கெரியரில் நிறைய முக்கியமான படங்களில் ஒன்று அண்ணாமலை. இந்த படத்தை இயக்குனது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. அண்ணாமலை படத்துக்கு நல்ல விமர்சனங்களும் கூடவே நிறைய பாராட்டுகளும் குமிஞ்சுது. இதை தொடர்ந்து சுரேஷ் கிருஷ்ணாவும் ரஜினியும் மறுபடியும் பாஷா படத்தில் ஒன்றா இணைஞ்சாங்க. இந்த படத்தை பற்றி நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பர்ஃபெக்டான கேங்ஸ்டர் ரோலை நம்ம சூப்பர் ஸ்டார் மிரட்டி எடுத்திருப்பார். இந்த படங்கள் எல்லாமே 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது. 1999 அப்புறம் ஒரு நீண்ட இடைவேளை பிறகு 2002 தான் மறுபடியும் ரஜினிகாந்த் படமே நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பையும் கூட சுரேஷ் கிருஷ்ணாவோட சேர்ந்து ரஜினியே ஸ்கிரிப்ட் எழுதி தான் சொந்த ப்ரொடக்ஷனில் பாபா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. பொதுவாகவே ரஜினி படம்னா எதிர்பார்ப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பாபா படம் விமர்சன ரீதியாகவே தேரல. அதுக்கு காரணம் காட்சிகள் ரொம்ப செயற்கையாக இருக்கும். இந்த படம் பயங்கரமான தோல்வியை சந்திச்சது. இந்த படத்தோடைய லாஸ் ரஜினியும் பயங்கரமாக பாதிச்சது. எப்படின்னா, இந்த படத்தை வாங்கி நஷ்டப்பட்டவங்க எல்லாருக்கும் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து தான் லாஸை ரீபே பண்ணாரு. அதே மாதிரி 90களில் ரஜினியை ஜப்பான் வரைக்கும் பிரபலப்படுத்திய படம் முத்து. இந்த படத்தை இயக்குனது கே.எஸ். ரவிக்குமார். முத்து படத்தை இயக்குனதுக்கு பிறகு ரஜினிக்கும் கே.எஸ். ரவிக்குமாருக்கும் ஒரு நல்ல நட்பே உண்டாச்சு. இதுக்கப்புறமா இவங்க ஒன்றா இணைஞ்ச படம் படையப்பா. இந்த படத்தை பற்றியும் நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வரைக்கும் இந்த படத்தை போட்டாங்க அப்படின்னா புதுசாக பார்க்குற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எவர் கிரீன் மேசிவ் ஹிட் கொடுத்த படம். எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த கே.எஸ். ரவிக்குமார் கூட ரஜினி 3வது முறையாக லிங்கா படத்தில் இணைஞ்சார். இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் சரியாகவே கிடைக்கல. அதுக்கும் முக்கியமான காரணம், பாபா படம் மாதிரியே இந்த படத்தோட காட்சிகள் ரொம்ப செயற்கையாகவே இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் வர ஜம்பிங் சீன் ரொம்ப சாம்பிராணி போடுற மாதிரி இருக்கும். படமும் பெரிய தோல்வியை சந்திச்சது. பாபா படத்துக்கு நடந்த மாதிரியே இந்த படத்துக்கும் லாஸ் எல்லாமே ரஜினி தான் சொந்த காசை கொடுத்து தான் ரீபே பண்ணார். 90களில் தனக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்த 2 இயக்குநர்களும் 2000ஆம் ஆண்டில் ரஜினிக்கு பெரிய ஃப்ளாப் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம், பேசி வச்ச மாதிரி இந்த 2 படத்துக்குமே ஏற்பட்ட லாஸை ரஜினி தான் சொந்த காசை கொடுத்து தான் ரீபே பண்ணியிருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி 90களில் இருந்த ரஜினியோட ரேஞ்சே வேற. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த காலத்தில் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு 1 படமாவது நடிச்சிருவார். ஆனால் 2000 இருந்து 2020 வரைக்கும் மொத்தமாக 12 படம் தான் நடிச்சிருக்காரு. அதில் பாதிக்கு பாதி இவருக்கு தோல்வியை தான் கொடுத்துருக்கு. முக்கியமாக ரிங்கா, பாபா, குசேதன், கோச்சடையான், காதா, தர்பார் இந்த படங்கள் எல்லாமே இவருக்கு தோல்வியை தான் கொடுத்துச்சு. கோச்சடையான் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால் படத்துக்கு மக்கள் ஆதரவு சரியாக கிடைக்கல. அதனால் இந்த படமும் தோல்வியை தான் சந்திச்சது. அதுவும் போக 1999 படைப்பாக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக 2002 தான் இவர் பாபா படமே நடித்தார். கொஞ்சம் கேப் விட்டு நடித்த படம் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததுனால ரஜினியோட கெரியரே முடிய போகுதுன்னு எல்லாருமே பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் சகஜம். ஒரு தோல்விக்காக தோண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய முன்னுதாரணமாக 2002 பாபாக்கு அப்புறம் 2005 சந்திரமுகி படம் வெளியே வந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹாரர் காமெடி மூவினா அது சந்திரமுகி தான். வசூல் ரீதியாக பார்த்தோம்னா போட்ட காசுக்கும் வசூல் பண்ண காசுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக சந்திரமுகி படம் இவருக்கு தேடி கொடுத்துச்சு. பொதுவாக ரஜினிக்கு ஆன்மீகம் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆன்மீகத்தை வச்சு ரஜினி லீடாக நடித்தது மொத்தம் 2 படம்.
ஒன்று ஸ்ரீ ராகவேந்திரா, இந்த படம் 1985 வெளிவந்துச்சு. இன்னொன்று பாபா. இதில் ஸ்ரீ ராகவேந்திரா ரஜினிக்கு 100வது படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எஸ்பி முத்துராமன். எஸ்பி முத்துராமனும் ரஜினியும் இது வரைக்கும் எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த படமும் நல்லா தான் இருக்கும். ரஜினியோட நடிப்புக்கு நல்ல பாராட்டுகள் கிடைச்சது. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பாக தான் அமைஞ்சது. எப்படி ராகவேந்திரா முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு படமோ, அதே மாதிரி பாபா படத்துலேயும் ஆன்மீகம் கான்செப்ட் நிறையவே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு படமுமே ரஜினிக்கு தோல்வியை தான் கொடுத்துருக்கு. இந்திய சினிமாவே ரஜினி மட்டும்தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்து கலர், 3D, மோஷன் கேப்சர்னு எல்லாத்தையுமே நடித்த ஒரே இந்தியன் ஆக்டர். அதே மாதிரி அந்த காலங்களில் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக மாவீரன்ற படத்தில் 70mm ஸ்க்ரீனை வச்சு படம் ரிலீஸ் பண்ண முதல் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் தான். ரஜினியோட சினிமா வாழ்க்கையில் கமலுக்கும் நிறையவே பங்கு இருக்குது. ஏன்னா கமலும் ரஜினி இது வரைக்கும் சேர்ந்து 18 படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க. இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 1975 1979 வரைக்கும் மொத்தம் 16 படங்கள் ஒன்றாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரஜினியும் கமலும் நல்ல நண்பர்களும் கூட. ஒரு காலத்தில் 1999 ரஜினிக்கு படையப்பா படம் வெளி வரும்போது அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு போட்டு பார்க்குறப்போ கட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த சீன் எல்லாமே அப்படியே வச்சு ஓட்டினா படம் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் போயிருக்கு. ஸோ ரஜினி ஒரு புதிய முறையை முயற்சி பண்ணலான்னு முடிவு பண்ணி படத்துக்கு 2 இன்டர்வல் விட்டு ஓட்டதான்ட்டு சொல்லி கே.எஸ். ரவிக்குமார் கிட்டே பேசியிருக்காரு. ஆனால் கே.எஸ். ரவிக்குமார் இந்த விஷயத்தை பற்றி எதுக்கும் கமல்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் முடிவு பண்ணி கேட்டப்போ கமல் இந்த ஐடியா கேட்டு இது ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்கேஸ் இப்போ நைட் ஷோ போறவங்களுக்கு ஒரு படம் 4.5 மணி நேரம் போகுது அப்படின்னா இன்டர்வல் தான் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரமாகி 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஷோ ராத்திரி 3 மணிக்கு முடியும். ஸோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரஜினி கிட்ட எடுத்து சொன்ன பிறகு இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் கட் ஷாட் பண்ணி கடைசியில் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆக்கி தான் படத்தையே ஓட்டினாங்க. அப்படி வெளிவந்த படைப்பா படத்தோட ரிசல்ட் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சூப்பர் ஸ்டார் நார்த் இந்தியன் லாங்குவேஜில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் தான் சொந்த தாய்மொழியான மராத்தியில் இது வரைக்கும் ஒரு படம் கூட நடித்தது கிடையாது. ரஜினியோட 50வது படம் பேர் டைகர். இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாமல் ஆந்திர சூப்பர் ஸ்டாரும் எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான என்டி ராமாராவும் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. ரஜினி இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்திருந்தாலும் அவர் 2 படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஆனால் இது சோகம் என்னென்னா, அந்த 2 படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயில் ஆயிருக்கு. ரஜினியோட கெரியரில் ரொம்ப எதிர்பார்த்து விமர்சன ரீதியாக சொதப்புன படங்களில் ஒரு முக்கியமான படம் கபாலி. அதுவும் போக படத்தை கதைப்புரி தானு ப்ரொடியூஸ் பண்ணி ஜாஸ் சினிமாஸுக்கு வித்துட்டாரு. ஜாஸ் சினிமாஸ் போட்ட டிக்கெட் ரேட் எல்லாரோட ஹார்ட் ரேட்டே ஏற்றுற அளவுக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு படம் பார்க்கறதுக்கு 1000 ரூபா 2000 ரூபாவை செலவு பண்ணணும்ன்ட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே நொந்தே போயிட்டாங்க. அவங்க விட்ட சாபமாக என்னன்னு தெரியுதா, படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் கலெக்ஷன் வைஸ் லாஸ் இல்லாமல் காசு எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த கபாலி படத்துக்கு மொத்தம் 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு ஒன்று, மலேசியாவுக்கு ஒன்றுன்னு. இந்த படம் முழுக்க முழுக்க மலேசியாவை எடுத்ததுனால அங்கே இருக்கிற மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட எண்ணம் மாறிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தில் கேங்ஸ்டராக வர கபாலி கடைசியில் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சீனை ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீனை மலேசியாவுக்கு மட்டும் வச்சுட்டு இந்தியாவில் ரிலீஸ் ஆன வேர்ஷன் அப்போ கபாலியை யாரோ சுடுற மாதிரியும் சஸ்பென்ஸோட தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ரஜினியோட இத்தனை வருஷம் சினிமா கேரியரையும் தன்னோட நடிப்பை பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் இருந்து அவருக்கு பத்மபூஷனும் பத்ம விபூஷனும் கொடுத்து அவர் கௌரவிச்சிருக்காங்க. ரசிகர்களில் ஒருத்தர் தேசிங் பெரியசாமி. இவர் யாருன்னா கண்ணும் கண்ணும் கொதையடித்தால் படத்தை டைரக்ட் பண்ணவர். கண்ணும் கண்ணும் கொதையடித்தால் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிவந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாகவும் மாறிச்சு. இந்த படம் ஃபுல்லாகவே அவர் ரஜினி ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு. இதை பார்த்த ரஜினிகாந்த் இந்த படம் பார்த்துட்டு தேசிங் பெரியசாமிக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்கு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்கன்ட்டு அவர் பாராட்டியிருக்காரு. அந்த லிங்க்கை எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி 2014 கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ஜிகிர்தண்டா படம் வெளிவந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு பாபி சிம்மாவோட கேரக்டர் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பேட்டியில் இந்த கதையை என்கிட்ட சொல்லி அந்த கேரக்டரை என்கிட்ட கொடுத்துருந்தா நானே கூட இந்த கேரக்டரை பண்ணியிருப்பேன் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்காக 2019 கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை படத்தை ரஜினியை வச்சு எடுத்தார். ரஜினியோட சினிமா வாழ்க்கையில் பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியமுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ரஜினி அப்போதிருந்து இப்போ வரைக்கும் நடித்த படங்கள் முக்காவாசி படத்துக்கு மேலே இவர் பாடியிருக்காரு. அதுலேயும் 2021 வெளிவர போகிற அண்ணாத்த படத்துக்கு இவர் ஓப்பனிங் சாங் பாடியிருக்காருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ரஜினி இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இந்த பொசிஷனுக்கு வர அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இதை அவர் தர்பார் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னார். இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பொசிஷனுக்கு வந்தது என்னோடய உழைப்பில் மட்டும்தான்னு சொன்னால் அது தப்பாயிரும், அந்த நேரத்தில் எனக்கு அமைஞ்ச படங்கள் தான் இந்த வெற்றி எனக்கு தேடி கொடுத்துச்சுங்கிறத சூப்பர் ஸ்டார் அவரே ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு பதிவில் சூப்பர் ஸ்டார்
அவர் இறந்த பிறகு தன்னோட சொத்து எல்லாமே இத்தனை வருஷமா தன்னோட படத்தை காசு கொடுத்து பார்த்த ரசிகர்களுக்கு தான் போய் சேரணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் தான் எல்லாமே தான் சூப்பர் ஸ்டாரை இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷலாகவே வச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயத்தோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம ஃபிலிம் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.